வணக்கம் நண்பா, நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் போன் வேர்ல்ட் தமிழ். ஒன் பிளஸ் தரப்புலேருந்து ஒன் பிளஸ் நைன் சீரிஸ் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிளஸ் நைனர் இந்தியாவில் மட்டும்தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் மூலமாக அவங்க வந்து ஃபிளாக்ஷிப் கிளர் அப்படின்ற டேகை வந்து திருப்பி பெறுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒன் பிளஸ் நைனர் நீங்கள் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்றக்கான ரீசன்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன் பிளஸ் நைனர் ஏன் வாங்க வேண்டாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். இந்த ஃபோனோட பேஸ் மாடல் 8GB ரேம் மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 12GB ரேம் மெஷின் வந்து 44,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒர்த் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரெட்மி K40 இதே ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசஸரில் சைனாவில் வந்து 22,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து கூடி சீக்கிரம் வந்து லான்ச் ஆக போகுது. 25,000 கிட்ட வந்து ப்ரைஸ் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு 15,000 எக்ஸ்ட்ரா வந்து வெறும் ஆக்சிஜன் வைஸ்க்காக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒர்த் இல்லைன்னு தான் வந்து சொல்லுவேன். ஒன் பிளஸ் நைனில் பொறுத்த கேமரா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கேமரா சிஸ்டம். இந்த கேமரா சிஸ்டமுக்கும் ஒன் பிளஸ் 8 கேமரா சிஸ்டமுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஒன் பிளஸ் நைனாரில் பயங்கரமாக இனோவேட்டிவ் ஒரு கேமரா சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா சிஸ்டமுக்கும் ஒன் பிளஸ் 8 அட விடுங்க, ஒன் பிளஸ் புதுசு ஒரு இனோவேட்டிவ் டெக்னாலஜி வந்து ஒன் பிளஸ் கேமராக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதான் இல்லை. ஒன் பிளஸ் நைனாரில் பார்த்தீங்கன்னா வந்து காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க அதே சோனி ஐஎம்எக்ஸ் 586 48 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சர் தான் வந்து கொடுக்குறாங்க. இது போக வந்து 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், 5 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம் சென்சர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கேமராலாம் வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து மெகா பிக்சல் ஈக்குவல் டு பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லலை, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா சென்சரை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஃப்ரண்ட் கேமரா வந்து அதை விட ஒஸ்ட். ஐஎம்எக்ஸ் 471 சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 ஸ்மார்ட் ஃபோனாக வந்து ஒன் பிளஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 3 வருஷமாக ஒரே ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுக்குறாங்க. ஒன் பிளஸ் நைனாக மட்டும் இல்லை, ஒன் பிளஸ் 9, ஒன் பிளஸ் 9 ப்ரோ எல்லாத்துலையும் இதே செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுக்குறாங்க. கேமரா டிபார்ட்மெண்ட்டில் ஒன் பிளஸ் இந்த ஃபோனில் இன்னும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து IP67 வாட்டர் ப்ரொடக்ஷன் வந்து இல்லை. என்னடா ஒன் பிளஸ் எப்பயுமே அதை கொடுக்க மாட்டாங்கன்னு இதை காணா சொல்கிற அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் வந்து இப்போ சாம்சங் ஏ சீரீஸ்லேயே வந்து ஐபி ப்ரொடக்ஷன்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன் பிளஸ் வந்து ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்லும்போது இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்தே ஆகணும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை, ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் வந்து இந்த ஃபோனில் இல்லை. இந்த ஃபோன் வந்து ஒன் பிளஸ் 9R 5G அப்படின்னு வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து 5G பேண்ட்ஸ் வந்து 2 பேண்ட் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே வந்து ஒன் பிளஸ் 9லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேண்ட் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஃபோனை ஃபியூச்சர் ப்ரூஃப் பண்ணலாம்னு நினச்சி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. இப்போ நம்ம வந்து ஒன் பிளஸ் 9R 5G நீங்கள் ஏன் வாங்கணும் அப்படின்றக்கான ரீசன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே 6.55 இன்ச் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே தான் உங்களுக்கு ஒன் பிளஸ் 8லேயும் வந்து கொடுத்தாங்க. டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 870 5G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 7nm ஆர்கிடெக்சரில் பில்டான ஒரு ஆக்டோகோர் ப்ராசர், Adreno 650 GPU வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 888 கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசரில் ஒரு 10% பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். பட் கேமிங் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 888 அளவுக்கு வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இந்த ஃபோனை அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்ஸிஜன் வைஸ் 11 வந்து போட்டு கொடுக்குறாங்க. இது போக இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் வந்து 4500mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து வச்சு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சார்ஜர் பாக்ஸில் கொடுக்குறதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி வந்து இப்போ ட்ரெண்ட் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் 9R இருக்க ப்ரோஸ் மற்றும் கான்ஸ். இப்போது நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமான ஒன் பிளஸ் ஃபேன், எனக்கு ஒன் பிளஸ் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். இல்லை எனக்கு வந்து ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் என் ஃபோனில் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா ரெட்மி K40 வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக போக்கோ F3 இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும் கூடிய சீக்கிரம். ஒன் பிளஸ் 9லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஓஎஸ் சப்போர்ட் இல்லை, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ப்ரைமரி சென்சார் வந்து 9 ப்ரோ இல்லாமல் வேறு IMX689 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோனில் வந்து நிறையா காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கும் வந்து கொடுக்கல. ஸோ ஒன் பிளஸ் 9R 1+9 ரெண்டுத்துலேயும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லாதனால வந்து இந்த ஃபோனை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்டேட் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.